வெல்கம் டு எம்என்எம் சமையல். இப்போ நம்ம காசிக்கு போகிறதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். காசிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முதல்ல நம்ம வந்து நம்ம டாக்டர் தான் பார்க்கணும். நம்ம எப்பயும் போகிற டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கணும். நம்மளுடைய உடம்புல இருக்க என்ன நோய் இருந்தாலும் அது கண்ட்ரோலில் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அதுக்குரிய மாத்திரை மருந்து எல்லாம் வாங்கிக்கலாம். அப்புறம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு சத்தூசி போட்டுக்கலாம். சத்தூசி போட்டுட்டு சத்து மாத்திரை கூட வாங்கி வச்சுக்கலாம். அது நம்ம கையில் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சோர்வாக இருந்தால் கூட அந்த மாத்திரையை போடுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எங்கேயும் நடக்கக்குள்ள கொஞ்சம் டயர்டாகாமல் இருப்போம். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் வந்து நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எடுத்துகிட்டு போவேணாம். ஒரு 10 நாளைக்கு நம்ம டூர் போகிறோம்னு வச்சுக்கோங்க, அது 5 நாளைக்கு உரிய ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். அங்கங்கே தண்ணி கிடைக்கிற இடத்துல நம்ம எப்படினாலும் நம்ம ரூமில் தங்குவோம். தங்கிட்டு சாயங்காலம் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு திரும்ப வருவோம். அப்போ வந்து அதை காய போட்டுட்டு போயிட்டோம்னா சாயங்காலம் வந்து அதை மறுநாள் கூட வச்சுக்கலாம், அடுத்தடுத்த நாள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமோ அந்தந்த மாதிரி நம்ம இருந்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியது மாத்திரை தான், மாத்திரை. அப்புறம் நம்ம பேஸ்ட்டு, ப்ரெஸ்ஸு, சீப்பு இதெல்லாம் வந்து அதெல்லாம் அத்தியாவசியமாக நம்ம எடுத்து வைக்கிறது. அப்புறம் பாத்ரூம் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு அது பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம டூர் போகிற இடத்துல. ஏன்னா எல்லோரும் யூஸ் பண்ணுற டாய்லெட் தான் நம்மளும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த அதை மட்டும் பார்த்துங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து காசிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணுங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் பாருங்கள், அதை வந்து தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் அடுத்தடுத்து காசிக்கு போகிறதுக்குன்னு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன். அப்புறம் நம்ம வந்து எப்பயுமே நம்ம உடம்பு தான் வந்து ஃபஸ்ட்டு முக்கியம். நம்ம உடம்பையும் மனசையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். மற்ற நம்ம வெளியில் கிளம்பிட்டாலே மற்ற இதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. நல்லா ஜாலியாக எல்லா இடத்தையும் பார்க்க, நம்ம கூட வந்தவங்களோட நல்லா பேச, அந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம கவலையெல்லாம் மறந்து ஒரு 10 நாள் நல்லா இருக்கலாம். அதைத்தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம எப்படினாலும் நம்ம நைட் வந்து ஒரு இடத்துல நம்ம தங்குவோம். அப்படி தங்கும் போது எப்பயுமே நம்ம வந்து முன்னாடியே எந்திரிச்சு அதுக்குரிய வேலையெல்லாம் நம்ம பார்த்துடணும். கொஞ்சம் நம்ம சோம்பேறித்தனப்பட்டுட்டு நம்ம பாட்டுக்கு உட்காந்துருந்தோம்னா நம்மளை விட்டுட்டு எல்லோரும் கிளம்பிருப்பாங்க. அப்புறம் அவசர அவசரமாக நம்ம எல்லாம் செய்யணும். அதனால வந்து நம்ம கொஞ்சம் வெள்ளனே எழுந்திரிச்சு நம்ம 8 மணிக்கு கிளம்ப சொல்கிறாங்கன்னா ஒரு 7:30க்குலாம் நம்ம கிளம்பி ரெடியாக இருந்துடணும். அப்போ தான் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி எங்கேயாவது போகும்போது ஒரு பாத்ரூம் போகணும், ஒரு ஏதோ ஒரு இதுனால் நம்ம டக்கு டக்குன்னு அந்த வேலையை செஞ்சிடணும். அப்போ தான் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மள ஒரு 1/2 மணி நேரம் லேட் பண்ணாலும் அந்த 1/2 மணி நேரம் வந்து நம்ம சுற்றி பார்க்குறதுல தான் இதாகும். நம்மளுக்காக நம்ம வெயிட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 1/2 மணி நேரத்தை வந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம நல்லா மைண்டில் வச்சுக்கணும். அப்புறம் வந்து நம்ம கூட்டிகிட்டு போகிறவங்களுக்கு வந்து நம்மளால் மனஸ்தாபம் வந்துடும். அப்புறம் நம்ம எங்கே போனாலும் அந்த இடத்துலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோ எடுத்தோம்னா நம்ம இந்தந்த இடத்துக்கு போயிருக்கோம், இதுக்கடுத்து இந்த இடத்துக்கு போயிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து வீட்டில் வந்து சொல்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மளால் எடுக்க முடியலன்னா கூட, செல்ஃபியாக எடுக்க தெரியலன்னா கூட யார்ட்டையாவது கொடுத்து, அங்கே ஃபோட்டோ எடுக்கிறது கூட 10 ரூபா கொடுத்தோம்னா யாருனாலும் எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் ஞாபகார்த்தமாக. ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் போயிட்டு நம்ம எந்த இடத்த பார்த்தோம், நம்ம ஆனால் வீட்டுக்கு வந்தோம்னா அப்படியே ஃபுல்லாக வந்து நம்ம மறைஞ்சிரும். அதனால் நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துக்கு போகணும் வச்சோன்னே. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்.